வெல்கம் டு செரோ ஸ்டோரி. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபெல்ட் ஃபேப்ரிக் பன்னி ராபிட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபெல்ட் ஆர்ட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஃபெல்ட் ஃபேப்ரிக், காட்டன், சிசர்ஸ் அண்ட் ஹாட் க்ளூகன். இந்த நாலு ஐட்டம் இருந்தாவே நம்ம அழகான ஃபெல்ட் ஃபேப்ரிக் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் ராபிட் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இந்த ஃபெல்ட் ஃபேப்ரிக்கில் அவுட்லைன் மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கணும். ட்ரேஸ் பண்ணி இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து ஒரு 8 இயர் ஓல்டு கூட அழகாக செய்யலாம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ண ஃபேப்ரிக்லேயே அந்த ஃபேப்ரிக்கில் வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நமக்கு 2 பீஸ் வேணும். ஸோ இது மாதிரி நம்ம 2 பாடி பீஸ் நமக்கு வேணும். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குட்டி வந்து கேரட் கட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பன்னிக்கு வந்து கேரட் வேணும்ல, ஸோ அழகாக ஒரு கேரட் கட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நமக்கு ராபிட் செய்கிறதுக்கு 2 பாடி, அப்புறம் 2 ஃபீட் அண்ட் 2 இயர்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம வந்து சைடில் வந்து ராபிட்டுக்கு கேரட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதை எப்படி ஹாட் க்ளூ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இயர்ஸ் நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக வந்து போடாமல் கொஞ்சம் இடம் மட்டும் போட்டுட்டு ஒரு கேப் விடுங்க. அந்த வழியாக வந்துட்டு நம்ம காட்டனை வந்து ஃபில் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஹெட் மட்டும் போட்டுட்டேன். ஹெட் மட்டும் ஸ்டிக் பண்ணிட்டேன், பாடி இன்னும் ஸ்டிக் பண்ணல. இப்போது இதில் வந்து நம்ம காட்டன் வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போ வந்து காட்டன் எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் வந்து ரவுண்ட் காட்டன்ஸ் தான் எடுத்துருக்கோம். இதை வந்து இப்படி குட்டி குட்டியாக பிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்டஃப் பண்ணியிருக்கோமா, இது மாதிரி ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிடணும். இந்த ராபிட்டோட ஃபேஸ் வந்து ஃபுல்லாக ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் ஸ்டஃப் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராபிட் ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த மிச்ச இடத்துலாம் வந்துட்டு நம்ம ஹாட் க்ளூ பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பாடியை வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கையெல்லாம் க்ளூ போட்டு இந்த ஒரு இடம் மட்டும் ஓப்பனிங் வச்சுருக்கோம். இதில் வந்துட்டு காட்டன் உள்ள ஸ்டஃப் பண்ணிடும். இதுமாதிரி காட்டனை குட்டி குட்டியாக பிச்சு பிச்சு ஃபுல்லாக வந்து ஸ்டஃப் பண்ணிடணும். இப்போ ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ இந்த கார்னர்ஸ் வந்து ஹாட் க்ளூ போட்டு ஒட்டிடலாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் ராபிட் ஃபீட்டுக்கு குட்டி குட்டியாக அந்த ஃபிங்கர்ஸ் வந்து ரெடி பண்ணிட்ருக்கோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிங்க் கலரில் வெட்டி ஸ்டிக் பண்ணிடுங்க.
ஸோ இப்போ வந்து இந்த ஃபீட்டை இதோடு வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டு போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம கால் ஸ்டிக் பண்ணிட்டோம், அதுக்கு இயர்ஸ்க்கு வந்து சும்மா ஒரு ஹைலைட்டுக்கு இதை நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். அண்ட் இந்த பன்னி வந்து இப்படி ஹேண்டை ஃபோல்டு பண்ணி கேரட்டை ஹோல்ட் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். ஸோ இதையும் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிடுறோம். ஸோ இப்போ ஒரு ஹேண்ட் வந்து மடக்கி க்ளூ பண்ணிட்டோம். நாங்கள் ரேபிட்காக ஸ்பெஷலாக ஒரு கேரட் பண்ணியிருக்கோம். ஸோ கேரட்டை ரேபிட் ஹோல்டு பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். அந்த கை மூடலாம். இப்படி வச்சு ஒட்டிட போகிறோம். இப்போ வந்து இதை ஸ்டிக் பண்ணி வச்சு இப்போ ஐஸ் அண்ட் நோஸ் ரேபிட்டுக்கு செய்ய போகிறோம். ஸோ இப்போ வந்து ரேபிட்டுக்கு ரெண்டு ஐஸ், நோஸ், அப்புறம் ஒரு மவுத், அப்புறம் ஒரு நாலு விஸ்கர்ஸ் வந்து கட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்டிக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், க்யூட்டான பன்னி ரேபிட் ரெடி. ஒரு 8 இயர் ஓல்டு கூட இந்த மாதிரி ஒரு அழகான பன்னி ரேபிட் செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. மோர் வீடியோஸ் எவ்ரி சாட்டர்டே ஆர் சண்டே.